படகம் விளையாடுகிறீர்களே. இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஒரு மகத்துவமான மகிழ்ச்சியான நாள். அதுக்கு முதல் நாங்கள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் பக்கம் கொஞ்சம் போய் பார்த்து விட்டு வரலாம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ஜப்பானில் நிறைவடைந்த போது இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் மிகுந்த கவலையோடு தான் நாட்களை கழிக்க வேண்டியிருந்தது. இலங்கைக்கு ஒரு பதக்கம் தானும் கிடைக்கவில்லை. இலங்கையை விட சின்ன சின்ன நாடுகள், சனத்தொகையில் பரப்படவில் குறைந்த நாடுகள் எல்லாம் இலங்கையை விட பதக்கங்களை அள்ளிக்கொண்டு செல்ல இலங்கை பூஜ்யம் நாடு விரும்பியது. இந்தியாவுக்கு கூட ஒரு தங்க பதக்கம் பக்கத்து நாட்டில் கிடைக்கும். என்னது இலங்கை அணியின் தெரிவில் சிக்கல், இலங்கை அணியின் தகுதிகள் சிக்கல், இலங்கை அணியின் சரியான பயிற்சிப்பாடுகள் கிடைக்கவில்லை. அதுபோல இலங்கை வீரர்களை பொறுத்தவரையில் தகுந்த உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் இல்லை என்று பல்வேறு குறைபாடுகள் எங்களை நாங்களே கேள்விகள் எழுப்பிக்கொண்டும் வாத பிரதிவாதங்கள் நிறைய நிகழ்ந்தன. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே நாளில் இரண்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லக்கூடிய ஒரு நாடாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான முடியும். பாராலிம்பிக் என்று சொல்லப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் அதே ஆண்டில் அதே நகரத்தில் முடிந்த அளவு அதே நகரத்தில் இடம்பெறுவது வழக்கு. 2016 ரியோ டி ஜெனிரோவில் ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்த பிறகு இடம்பெற்ற பாராலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கைக்கு ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்தது. அந்த வெண்கல பதக்கத்தை வென்ற அந்த வீரரை பற்றி அந்த வேளையில் பல பேருக்கு இங்கே தெரியாது. தினேஷ் பிரயந்த ஹேரத், இந்த பெயரை இப்போது சொன்னால் இலங்கையின் தங்க மகன் என்று அத்தனை பேரும் தலையில் தூக்கி கொண்டாடுவார். இன்றைய நாளில் ஈட்டியறிதல் மூலமாக உலக சாதனை படைத்து 69.79 மீட்டர் என்ற நீளத்துக்கு ஈட்டியை வீசி இன்றைய நாளில் இலங்கைக்கான தங்கப்பதக்கம் என்று கொடுத்த தினேஷ் பிரயந்த ஹேரத் இலங்கையின் ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு சாதனை படைத்திருக்கிறார். இலங்கைக்கு முதல் தடவையாக ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு பதக்கங்களை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமை இப்போதைக்கு தினேஷ் பிரயந்த ஹேரத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. வெண்கல பதக்கம் 2016, இம்முறை தங்கப்பதக்கம். இந்திய வீரர்கள் இரண்டு பேரை பின்தள்ளி இன்றைய நாளில் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துக் கொண்டார் தினேஷ் பிரயந்த ஹேரத். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அவர்களது இடம்பெற்ற அவர்களது உடற்குறைபாடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்துகள் மூலமாக இழக்கப்பட்ட அங்கங்கள் மூலமாக அவர்கள் தரம் பிரிக்கப்படுவார்கள் ஒவ்வொரு பிரிவுகளால். இன்று நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரிந்திருக்கும், சக்கர நாற்காலியோடு சில பிரிவுகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அவர்கள் தங்கள் ஆம்பியூட்டர் லெக் என்று சொல்லப்படுகிற கால் அகற்றப்பட்ட பகுதியில் இரும்பு கால்களோடு அவர்கள் ஓடிய போட்டிகளை நாங்கள் பார்த்திருப்போம். இல்லாவிட்டால் ஒரு அவயவம் இல்லாமல் அவர்கள் ஆடிய போட்டிகளை பார்த்திருப்போம். கண் பார்வை குறைபாடு, அதுபோல செவிப்புலன் குறைபாடுகளோடு ஆடிய மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் பார்த்திருப்போம். அதிலே இவர் ஒரு வகை முன்னாள் ராணுவ வீரர். இந்த நாளில் இவர் தங்கப்பதக்கம் வந்தவுடன் இலங்கை முழுவதும் இருந்து இவருக்கான பாராட்டுகள். இந்த காலை சூரிய ராகங்களின் போது நாங்கள் சொல்லியிருந்தோம், உலக சாதனை படைத்திருக்கிறார் என்று முதலில் குறிப்பிட்டோம். ஒரு சில வினாடிகளில் அவர்தான் தங்கப்பதக்கம் பெற்றார் என்று தெரிய வந்தவுடன் சந்தோஷமாக கொண்டாடியிருந்தோம். இன்றைய தினம் இலங்கையின் ஜனாதிபதி முப்படைகளின் பிரதானியின் அடிப்படையில் இவருக்கான பதவி உயர்வை வழங்கியிருக்கிறார். சார்ஜென்டாக ராணுவத்திலே இருந்த அவர் இப்பொழுது வாரண்ட் ஆபீசராக மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. மகிழ்ச்சி. தினேஷ் பிரயந்த ஹேரத் இலங்கைக்கு பெருமையும் தேடி கொடுத்து உங்களுக்கான வெற்றியையும் நீங்கள் சுவீகரித்திருக்கிறீர்கள். இந்த மாலை மற்றொரு போட்டியின் மூலமாக தனது பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றெடுத்திருக்கின்ற துலான் கொடி துவக்கு. எனவே இலங்கைக்கு ஒரே நாளில் இரண்டு பதக்கங்கள், சந்தோஷமாக கொண்டாடலாம். இந்திய வீரர் ஒருவர் தங்கத்தை பெற, வெள்ளி பதக்கத்தை ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் பெற்றுக் கொள்ள, ஈட்டியறிதல் மூலமாக இன்னும் ஒரு வெண்கல பதக்கத்தை இலங்கைக்கு தக்க வைத்திருக்கின்றார் துலான். எனவே துலான் அதுபோல எங்களது ஹேரத், இந்த இரண்டு பேருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் சொல்லிக் கொள்ளலாம். இலங்கைக்கு இந்த நாளை பொறுத்தவரையில் விளையாட்டு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. எனவே பாருங்கள், என்ன ஆச்சரியம் என்று சொன்னி, இந்தியாவின் வீரருக்கும் கிடைத்தது. நீரஜ் சோப்ராவுக்கு மீட்டியறிதல் மூலமாக தான் தங்கப்பதக்கம் கிடைத்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில். அதே டோக்கியோவில் பாராலிம்பிக் மூலமாக ஈட்டியறிதல் மூலமாக இலங்கைக்கு இந்த நாளில் இரண்டு பதக்கங்கள். எனவே ஆசிய வீரர்களை சரியான முறையில் குறிபார்த்து எறிகின்ற இந்த போட்டிகளில் பயிற்றுவித்தால் எதிர்காலத்தில் உலக அரங்கில் தங்களை நிரூபித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். தினேஷ் பிரயந்த ஹேரத்தை பொறுத்தவரையில் சர்வதேச மட்டத்தில் இப்போதுதான் அவரது வெற்றிகளுக்கான பயணங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. நாங்களும் இங்கே வாழ்த்துக்கள் இந்த வேளையில் சொல்லிக் கொள்ளலாம் என்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இலங்கையிலிருந்து அவர் இப்பொழுது ஒரு தங்க மகனாக நாடு திரும்பும் நாளை நாங்கள் பார்த்திருப்போம். இன்னும் பதக்கங்கள் இலங்கைக்கு கிடைக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், பாராலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் வருகின்ற 5ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இப்போதுதான் இன்றைய நாள் பதக்கப்பட்டியலில் 42ஆம் இடத்துக்கு எழுந்திருந்தது என்பது முக்கியமானது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சீனா 54 தங்கம், 35 வெள்ளி, 30 வெண்கலம் வந்து மொத்தமாக 119 பதக்கங்களை தன்னகப்படுத்தி இந்த போட்டிகளில் அசைக்க முடியாத வல்லரசாக திகழ்கின்றது. இலங்கை இப்போது பெற்றிருக்கும் பதக்கங்களின் அடிப்படையில் 45ஆம் இடத்தில் இருக்கிறது. பெரிய பிரித்தானியா 26 தங்கம், 20 வெள்ளி, 22 வெண்கலம் என்று மொத்தமாக 68 பதக்கங்கள். அதுபோல ரஷ்ய பாராலிம்பிக் சம்மேளனம் 19 தங்கம், 11 வெள்ளி, 31 வெண்கலம், மொத்தமாக 61 பதக்கங்கள். 4ஆம் இடத்தில் அமெரிக்கா 18 தங்கம், 5ஆம் இடத்தில் உக்ரைன் 12 தங்கம், 6ஆம் இடத்தில் பிரேசில் 12 தங்கம், 7ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா 11 தங்கம், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளும் இதுவரை 10 தங்கப்பதக்கங்களை தன்னகப்படுத்தி இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் தினேஷ் பிரயந்த ஹிரத்துக்கும் அதுபோல துலான் குடித்துவக்குக்கும் இலங்கைக்கு குறைந்தபட்சம் இந்த ரசிகர்களுக்கு இந்த மகிழ்ச்சியாவது கொடுத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி
நாங்கள் அடுத்த கிரிக்கெட் பக்கம் சென்றோம் சொன்னால் அங்கேயும் மகிழ்ச்சியான விடயம் இரண்டு பேரை பற்றி சொல்ல வேண்டும். இரண்டு புதுமுகங்களுக்கான வாய்ப்புகளை தேர்வாளர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இம்முறை இடம்பெற போகிற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் 2020 தொடருக்காக. இலங்கையில் சில மூத்த வீரர்களும் மீண்டும் அணிக்கு திரும்புகின்றனர். உபாதை அடைந்திருந்தவர்கள் கொரோனா காரணமாக விளையாட முடியாமல் போன குசல் ஜெனித் பெர்ரா, ஃபோம் இழந்திருந்த நுவான் பதிக் மற்றும் தினேஷ் சந்திமான் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு முதல் ஐபிஎல்லை பொறுத்தவரையில் இம்முறை ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதற்கு இரண்டு இலங்கை வீரர்களுக்கான அனுமதியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கியிருக்கிறது. ஒருவர் துஷ்மந்த் சமீர், இன்னொருவர் வனிது ஹசரங்க. இந்த இரண்டு பேரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் ஏதாவது சில போட்டிகளிலாவது ஆடப்போகின்றார்கள். அதிலும் வனிது ஹசரங்க பற்றி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவர் தொடர்ச்சியாக முக்கியமான போட்டிகளில் ஆடப்போகின்றார் காரணம் இலங்கை அணியின் 2020 உலகக்கூட்டத்துக்கான தயார்படுத்தலுக்காக இலங்கை சரியான முறையில் அவர்களை உள்வாங்கி ஒமானுக்கான பயிற்சி போட்டிகளுக்கு எல்லாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதிலும் தென்னாப்பிரிக்க அணியுடனான தொடர் முடிந்த பிறகுதான் இந்த வீரர்களும் தென்னாப்பிரிக்காவின் சில வீரர்களும் ஐபிஎலுக்கு செல்வார்கள் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றனர். இப்போது நாங்கள் இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இலங்கை அணியின் குழாமின் அந்த இரண்டு புதுமுகங்களை பார்க்க வேண்டும். அதற்கு முதல் மீண்டும் அணிக்குள்ளே திரும்புகின்ற வீரர்கள் தினேஷ் சந்திமால், நுவன் பிரதீப் ஆகியோரை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். நடைபெற்று முடிந்த நான்கு அணிகளுக்கிடையிலான அழைப்பு 2020 தொடரில் நாம் குறிப்பிட்டிருந்த தினேஷ் சந்திமால் மீண்டும் அவருக்கான அழைப்பை தேர்வாளர்கள் வழங்க வேண்டும். காரணம், ஒரு அனுபவம் வாய்ந்த விக்கெட் காக்கும் பொறுமையான துடுப்பாடு வீரர் இந்த நிலையில் இலங்கை அணிக்கு தேவையது. நுவான் பிரதீப் 7 விக்கெட்டுகளை சேகரித்துக் கொண்டு தனது முக்கியமான வல்லமையை காட்டியிருக்கின்றார். குசல் ஜெனித் பெர்ரா இலங்கை அணியில் அவர் அணியிலிருந்து தானாக நீக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. டெஸ்ட் குழாமிலிருந்து அவரை நீக்கியிருந்தார். அதுவும் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மிகப்பெரிய எதிர்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் குசல் ஜெனித் பெர்ரா அண்மையில் இடம்பெற்ற இந்திய அணிக்கு எதிரான தொடரில் விளையாட முடியாமல் போனதுக்கான காரணம் COVID-19 தொற்றுக்குள்ளாகி இருந்தார். இப்போது அவர் குணமடைந்து நாடு திரும்புகின்றார். மற்றபடி இந்த அணியில் இன்னும் இரண்டு பேருக்கு மீள்வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த 2020 தொடரின் போது மிகச்சிறப்பாக பிரகாசித்து 3 இன்னிங்ஸில் 3 அரைச்சதங்களை பெற்றுக்கொண்ட கமிந்து மெண்டிஸ், இத்தனை காலம் அவரை ஒரு அம்பி டெக்ஸ்டர், இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய சுழல் பந்து வீசும் சகோதர வீரராக கருதி இருந்தோம். இப்போது ஒரு துடுப்படுத்தாடக்கூடிய மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி மத்திய வரிசையை வைத்திருக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரராக அவரை அணிக்குள்ளே கொண்டு வருகின்றார்கள் தீர்வாடுகள். அந்த இரண்டு புதுமங்கள், ஒருவர் புலின தரங்க, சின்ன வயது, மிகச்சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒருவர், இன்னும் ஒருவர் மகேஷ் தீக்ஷண, ஒரு சுழல் பந்து வீச்சாளர். இந்த புலின தரங்க மற்றும் மகேஷ் தீக்ஷண இரண்டு பேருமே மிக முக்கியமான சுழல் பந்து வீச்சாளராக கருதப்படக்கூடியவர்கள். இதில் புலின தரங்கை பொறுத்தவரையில் லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர், இலங்கை அணிக்கு தேவையான ஒரு கலையை அவர் வைத்திருக்கின்றார் தன்னகத்தை. அதுபோல மகேஷ் தீக்ஷனை பொறுத்தவரையில் புலின தரங்கவுக்கு இப்பொழுது 28 வயதாகிறது. மகேஷ் தீக்ஷனை பொறுத்தவரையில் ஆன் ஸ்பின் பந்து வீச்சாளர், ஓரளவுக்கு மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசக்கூடிய 21 வயதிலிருந்து பந்து வீச்சாளர். இதுவரை 3 முதல்தர போட்டிகள் மற்றும் லிஸ்டே போட்டிகள் 10 மட்டுமே அவர் ஆடியிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜப்னா ஸ்டாலியன்ஸுக்காக ஆடி வருவர். அதுபோல புலின தரங்கை பொறுத்தவரையில் அண்மையில் இடம்பெற்று முடிந்த மிக முக்கியமான லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் தம்புல வைக்கிங் அணிக்காக ஆடியவர், 28 வயதாகிறது. 58 முதல்தர போட்டிகள், 40 லீஸ்டே போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் சகோதர வீரராக செயற்படக்கூடியவர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தக்கூடும். இப்படி இவர்கள் உள்ளே வரும்போது யார் வெளியே நீக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். லக்ஷன் சந்தகான், கசும் ராஜித மற்றும் அஸ்வின் பண்டார், இந்த 3 பேருமே இந்தியாவுக்கு எதிரான தொடரிலும் பெரிதாக சோபிக்கவில்லை. நடைபெற்று முடிந்த அழைப்பு 2020 தொடரிலும் பெரிதாக சோபிக்கவில்லை. எனவே இந்த காரணத்தால் இவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தசு சானக தலைமையிலான இந்த குழாமை நாங்கள் பார்த்து விடுவது பொருத்தமாக இருக்கும். தசு சானக தலைமையில் தனஞ்சய் டி சில்வா, குசல் ஜெனித் பெர்ரா, தினேஷ் சந்திமால், அபிஷேக் பெர்னாண்டோ, பானுக ராஜபக்ச, பேத்தமிசங்க, சாரிதா சலங்க, வனிது ஹசரங்க, கமிந்து மெண்டிஸ், வினோத் பானுக, ரமேஷ் மெண்டிஸ், சாமிக கருணாரத்ன, நுவான் பதி, பினுர பெர்னாண்டோ, துஷ்மந்த் சமீர், அகில தனஞ்சய, பிரவீன் ஜெயவிக்ரம, லஹிரு குமார், லஹிரு மதுசங்க, புலின தரங்க மற்றும் மகேஷ் தீக்ஷன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுகின்றது. இதிலே லஹிரு மதுசங்கவிடம் இருந்து நாங்கள் சில விடயங்கள் எதிர்பார்க்கலாம். மிக சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு அதிரடி காட்டம் ஆடக்கூடிய சகோதர வீரர். நடைபெற்று முடிந்த இந்த 2020 தொடரிலும் இடையிடையே சில துடுப்பாட்ட பிரிவுகளை மேற்கொண்டு தன்னை நிரூபித்துக் கொண்டு வருவர். சாமிக்க கருணாத்ன, ரமேஷ் மெண்டிஸ், வினோத் பானுக, அதுபோல லஹிரு குமார், அகில தனஞ்சய், பிரவீன் ஜெயவிக்ரம் ஆகியோர் எல்லாம் நல்ல ஃபார்மிலே வருகின்றார்கள். எனவே தேர்வாளர்களை பொறுத்தவரையில் நிறைய தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. சரியான தெரிவுகளை மேற்கொண்டு 11 வீரர்களை கொண்ட குழாம் ஒன்றை உருவாக்கி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் எப்படியாவது வெல்ல வைத்து 2020 உலகக்கிண்ணத்துக்கு தயார்படுத்துவதோடு உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தெரிவாவதற்கான 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தெரிவாவதற்கான புள்ளிகளையும் தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அத்தனை போட்டிகளும் பார்வையாளர்கள் இல்லாமல் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெறப் போகின்றன. முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி வருகின்ற 2 ஆரம்பிக்கப் போகிறது. அதாவது இந்த காணொலியை நீங்கள் இன்றைய தினம் 30 பார்ப்பதாக இருந்தால் இன்னும் 2-3 இந்த போட்டி ஆரம்பிக்கப் போகிறது. நாளைய தினம் 31 இந்த காணொலியை பார்த்தால் 2 போட்டி ஆரம்பிக்கும். தென்னாப்பிரிக்கா இன்றைய நாளில் தங்களுடைய பயிற்சிகளையும் ஆரம்பித்திருக்கிறது. வணக்கம். தென்னாப்பிரிக்கா நேற்றைய நாள் முதல் தங்களது பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது. தகுந்த முறையில் தங்களுடைய அணிகளை தயார்படுத்துவதிலும், குறிப்பாக இலங்கையில் இப்பொழுது மழை கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதாக இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வரும்போது கடும் மழையாக இருந்தது, தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கும் COVID-19 தொற்றுக்கு எந்த ஒரு வீரரையும் ஆளாக்காமல் சரியான முறையில் பாதுகாத்து பராமரிப்பது. இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் 2 பிரிந்து இலங்கை வீரர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். தசன் சானக் அணி, அதுபோல DDS அணி என்று சொல்லப்படுகின்ற தனஞ்சய் டி செல்வா தலைமையிலான அணி. இந்த 2 அணிகளுக்கு இடையில் 30 கொண்ட பயிற்சி போட்டியாக இது தீர்மானிக்கப்பட்டது. காரணம் மழை குறுக்கிட்டதன் காரணமாக. ஆனாலும் போட்டி முழுவதுமாக இடம்பெறவில்லை. 28 ஓவர்கள் என்று பிரித்துதான் இந்த போட்டிகள் இடம்பெற்றன. மழையின் காரணமாக ஏற்படுகின்ற ஈரம் காரணமாக வீரர்கள் யாரும் காயம் உபாதைக்குள்ளாகிவிடக்கூடாது என்பதிலும் 2 அணிகளின் வீரர்களும் சரியான மிகுந்த கவனமாக இருந்தார்கள் என்பது முக்கியமானது. அணியின் முகாமைத்துவம் ஒன்றுதானே இலங்கை அணிதானே, எனவே சரியான முறையில் நிர்வகித்துக் கொண்டார்கள் இந்த போட்டிகளை பொறுத்தவரையில். நேற்றைய நாளில் முதலில் துருப்படுத்தாடிய தனஞ்சய் டி செல்வாவின் அணி 28 ஒரு பந்தில் மழை குறுக்கிடும் வரை 147 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். 6 விக்கெட்டுகளை இழந்து வலிந்து அசரங்க இவரை பற்றித்தான் எல்லா இடமும் பேச்சு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வரை 59 பந்துகளில் ஆட்டம் எடுக்காமல் 68 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அதுபோல வினோத் பானுக்கு 21 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். பந்து வீச்சில் லஹிரு மதுசங்கவை பாருங்கள், 4 2 ஓட்டம் மற்ற ஓவர்கள் 9 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். அதுபோல அகில தனஞ்சு 5 ஓவர்களில் 46 ஓட்டங்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தசுன் சானக் அணியை பொறுத்தவரையில் 30 கொண்ட போட்டியாக இந்த போட்டி மாற்றப்பட்டு அவர்களுக்கு இலக்கு 165 வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டது 9 விக்கெட்டுகளை இழந்து 128. அசேன் பண்டார 46 பந்துகளில் 40 லஹிரு மதுசங்க துடுப்பாட்டத்திலும் கலக்கியிருந்தார். 36 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். இந்த வேளையில் இப்போது பயிற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டு நாளைய தினமும் ஒரு பயிற்சி இவ்வாறு இன்ட்ரா ஸ்குவாட் என்று சொல்லப்படுகின்ற அணி தங்களுக்குள்ளே 2 பிரிந்து ஆடப்போகின்ற பயிற்சி போட்டி ஒன்று இலங்கையும் விளையாடப் போகிறது. தென்னாப்பிரிக்காவும் இவ்வாறான பயிற்சி ஒன்றில் ஈடுபடப் போவதாக நாங்கள் அறிகிறோம். இந்த வேளையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மூலமாக ICC-யின் அனுமதியோடு இந்த இடம்பெறப் போகிற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்கான நடுவர்கள் ஆகியோர் அறிவிக்கப்படுகிறார்கள். நடுவரை பொறுத்தவரையில் போட்டி தீர்ப்பாளராக ICC-யின் எலாய் பனல் நடுவராக இருக்கின்ற ரஞ்சன் மடுகல், இலங்கையின் மிக பெருமை தரக்கூடிய ஒரு போட்டி தீர்ப்பாளர் அறிவிக்கப்படுகின்றனர். இதுபோல நடுவர்களாக குமார் தர்மசேன, அனுமதி பெற்ற சர்வதேச நடுவர்கள் இதிலே கடமையாற்றப் போகிறார்கள். இதிலே ICC லைவ் பேனலில் இருக்கின்ற குமார் தர்மசேனே இருக்கின்றார் என்பது முக்கியமானது. நாங்கள் இப்பொழுது IPL பக்கம் செல்வோம். பொதுவாகவே IPL போட்டிகள் என்று வந்தால் இலங்கை ரசிகர்கள் அனைவரது பார்வை இருப்பது மும்பை இந்தியன்ஸ் பக்கம்தான். முன்பு லசித் மாலிங்க, இப்பொழுது பயிற்றுவிப்பாளராக கடந்த சில ஆண்டுகளாக மகேந்திர ஜாவர்தன். அதுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் கொஞ்சம் வெட்டி பார்ப்போம். அதுபோல இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ், இல்லாவிட்டால் பஞ்சாப், இந்த அணிகள். அதுபோல முரளிதரன் பயிற்றுவிப்பாளராக, பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆனால் முதல் தடவையாக இம்முறை அநேகமான இலங்கை ரசிகர்களின் பார்வை, கடந்த முறையில் இருந்தது இசுரு தான் ஆடியிருந்தார். ஆனால் இம்முறைதான் மிக தெளிவாக இருக்கின்றது. வாலிது அசரங்க, துஷ்மந்த சமீர் ஆகியோர் ஆடுகின்ற விராட் கோலியின் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஆனால் அந்த அணிக்கு பாருங்கள், துரதிர்ஷ்டம், வாஷிங்டன் சுந்தர் அவர்களது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சகலத்துறை வீரர் இம்முறை உபாதை காரணமாக, விரல் உபாதை இன்னும் குணமடையாத நிலையில் அவரால் ஆட முடியாமல் போகிறது. இந்தியா இங்கிலாந்து சென்ற வேடையில் அவரும் இடம்பெற்றிருந்தார் அந்த குழாமில். அங்கே வைத்து அவருக்கு டெஸ்ட் போட்டிகளில் ஆட முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அது குணமடையாத நிலையில் அவருக்கு பதிலாக பெங்கால் பிராந்தியத்தின் வலைப்பந்து வீச்சு பயிற்சியுப்பாளராக இத்தனை காலம் பயன்படுத்த வந்த ஆகாஷ் டீப் என்பவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே வனிது அசரங்கை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலம் இவர் இந்த IPL அணியோடு சேர்ந்திருக்க வேண்டியிருக்கும். இம்முறை பருவகாலத்தை பொறுத்தவரையில் அநேகமான போட்டிகளில் ஆட வேண்டியிருக்கும். உண்மையில் ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளர் அடம் செம்பாவுக்கு பதிலாக தான் அணிக்குள்ளே அடைக்கப்பட்டார். அவரை போல லெக் ஸ்பின் பந்து வீசக்கூடிய வனிது அசரங்க அவரது துடுப்பாட்டம் உதவியிருக்கும். இப்போது இவருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஒரு சகோதரி வீரராகவும் இவரால் ஆடக்கூடியதாக இருக்கும் என்பது நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாங்கள் இந்தியாவிலிருந்து ஒரு கவலைக்குரிய செய்தி கிடைத்திருக்கிறது. 82 வயதான வசு பராஞ்ச்பே காலமாகி இருக்கின்றார். இவர் யார் என்று சொன்னால், மும்பாயின் மிக சிரேஷ்டமான வீரர்களை தயார்படுத்தி நட்சத்திரங்களாக்கிய பெரும் பங்கு இவருக்கு இருக்கின்றது. ஒரு பயிற்சியாளராக அவர்களுக்கான ஒரு குருவாக இருந்து அவர்களை வழிநடத்திய பெருமை இருக்கிறது.
சுனில் கவாஸ்கரின் மென்டர் என்று சொல்லப்படுகின்ற அவரது நேரடி வழிகாட்டியாக இவரை தான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுபோல வெங்சர்கர், மஞ்சுரேகர், பின்னாளில் ரோஹித் சர்மா போன்றோருக்கும் சரியான வழியை காட்டியிருந்தவர் இந்த வசு பராஞ்சே என்று சொல்லப்படுகின்ற வீரர். முன்னாள் முதுபெரும் வீரராக மும்பாய் பிராந்தியத்துக்காக பல்வேறு போட்டிகளில் ஆடி ஒருவராக இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் 4 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் இவர் ஆடியிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 29 முதல் தர போட்டிகளில் மட்டுமே இவர் ஆடியிருந்தவர் என்றாலும் பெருமதிப்போடு அனைத்து முன்னாள் வீரர்களாலும் நோக்கப்படுகின்ற ஒருவருக்கு இப்பொழுது விடை கொடுத்திருக்கின்றது கார். நாங்கள் இனி கரீபியன் பிரீமியர் லீக் பக்கம் கொஞ்சம் போய் வரலாம். நேற்று நாளில் இடம்பெற்ற காயன் அமேசான் வாரியர்ஸ் மற்றும் சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஷெஃபன் ரதபர்டின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் மூலமாக நேற்று நாளில் பேட்ரியட்ஸ் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. 6 விக்கெட்டுகளால் முகமது ஹபீஸ் 59 பந்துகளில் 70 ஓட்டங்களில் விளாசத்தில் இந்த ஷிம்ரான் ஹெட்மயர் 35 பந்துகளில் 52 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்களோடு 166 ஓட்டங்களை காயன் அமேசான் வாரியர்ஸ் பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் வெற்றி இலக்கு 4 பந்துகள் மீதமிற்கு அடையப்பட்டது. இதில் மிகச்சிறப்பாக 34 பந்துகளில் நேற்றைய மிக முக்கியமான இந்த போட்டியில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் லியோனல் மெஸ்ஸி நேற்றைய நாளில் தான் தன்னுடைய அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. ரைம்ஸ் அணிக்கு எதிராக ரைம்ஸ் அணியின் கோல் காப்பாளர் தன்னுடைய மகனை மெஸ்ஸியை தூக்க வைத்து புகைப்படம் எடுத்த காட்சி இந்த நாளில் பல்வேறு இடங்களிலும் கண்கொள்ளா காட்சியாக விரிந்திருந்தாலும் மெஸ்ஸி நேற்றைய நாளில் 67 நிமிடத்தில் பிரதியெட்டு வீரராக யாரோடு அவர் சேர்ந்து ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாரோ அவருக்கு பதிலாக களமிறங்கியிருந்தார். நெய்மார், அவரது முன்னாள் பார்சிலோனா சக பிரேசில் நாட்டு நட்சத்திரம், அவர் 67 நிமிடத்தில் வெளியே செல்லத்தான் மெஸ்ஸி உள்ளே வந்திருந்தார். ஆனால் மெஸ்ஸியினால் எந்த ஒரு கோலையும் தான் விளையாடிய 28 நிமிடங்களில் பெற முடியாமல் போயிருந்தாலும் கிலியன் இம்பாப்பே, இவர் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியிலிருந்து ரியல் மேட்ரிட்டுக்காக விலை பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வீரராக இருக்கின்றவர், அவர்தான் 2 கோல்களை பெற்றுக் கொண்டார். முதலாவது கோல் அர்ஜென்டினா வீரர் ஏஞ்சல் டி மேரியாவின் உதவியோடு பெறப்பட்டது 16 நிமிடத்தில். அடுத்த கோலை 63 நிமிடத்தில் அஷாப் ஹக்கீமியின் உதவியோடு பெற்றுக் கொண்டார் கிலியன் இம்பாப்பே. அவர்தான் போட்டியின் நாயகனாக நேற்றைய நாளில் கிடைக்கியிருந்தார். என்றாலும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மனை பொறுத்தவரையில் மெஸ்ஸி நேற்றைய நாளில் ஆட ஆரம்பித்திருந்தார். இந்த அறிமுகம் தான் அவர்கள் எதிர்பார்த்தது. இனி தொடர்ந்து வரும் காலத்தில் அவர் கலக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் யுவென்டஸிலிருந்து ரொனால்டோ இப்பொழுது மான்செஸ்டர் யுனைடெடுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு யுவென்டஸ் விளையாடிய முதல் போட்டியிலேயே அவர்கள் தோற்று போயிருந்தார்கள். புதிய அறிமுகம் பெற்ற அணி ஒன்றினால் அவர்கள் தோல்வியுறச் செய்யப்பட்டார்கள் என்பது மிக சுவாரஸ்யமான ஒரு விடயம். இங்கிலாந்து பிரீமியர் லீகை பொறுத்தவரையில் டாட்டனம் ஹாட்ஸ்பர் இப்பொழுது விளையாடிய 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 9 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது. வெஸ்ட் ஹாம் யுனைடெட், மான்செஸ்டர் யுனைடெட், செல்சி மற்றும் லிவர்பூல் ஆகிய ஏனைய கழகங்கள் முதல் 5 இடங்களில் இருக்கின்றன. மேலும் விவரங்கள் உங்களுக்காக நாளை காலை சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில் வரும்.